வெல்கம் டு கிச்சன் சமையல் டிப்ஸ். இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது மாத பிரதோஷத்தோட டேட் அண்ட் டைமிங் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிரதோஷ விரத முறையும் அதன் பலன்களும் பார்க்கலாம். பிரதோஷ நாளன்று உபவாசம் இருக்க வேண்டும். காலையிலும் மதிய வேளையிலும் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருந்து மாலை பொழுதியிலே சிவனாலயம் சென்று அங்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும். ஒரே நேர்கோட்டில் சிவபெருமானுக்கும் நந்தீஸ்வருக்கும் தீபாதனம் காட்டுவாங்க. அதன் பின்பு அது நம்ம விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். முடிந்தவர்கள் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனையில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம். அது சிறந்த பலனை பெற்றுத்தரும். ஒவ்வொரு பொருட்களுக்குமே ஒவ்வொரு பலன்கள் உண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதோ நமக்கு நம்மால் முடிந்த ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுப்பது மிகவும் சிறப்பு. சிவபெருமான் அபிஷேக பெரியர், அது யாவரும் அறிவர். பிரதோஷ விரதத்தை மேற்கொள்கிறவர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் பார்க்கலாம். ஒரு கூற்று சொல்லுவாங்க, சிவபெருமானை வழிபடுறவங்களுக்கு வாழ்க்கையில் துன்பமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சிவபெருமானை நம்ம வழிபடுவதனால நமக்கு எல்லா விதமான யோகங்களும் நலன்களும் பெற்றுத்தரும். ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா குபேரனை எடுத்துக்கலாம். குபேரன் பார்த்திங்கன்னா சிவபெருமானை வணங்கி வழிபட்டதுனால தான் அவர்கிட்டேருந்து கிடைத்தது தான் எண்ணற்ற செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கும் குபேரன் ஆவார். அவர் வந்து குபேரன் வந்து சிவபெருமானின் வரத்தினால தான் எண்ணற்ற செல்வத்துக்கு அவர் அதிபதியாக இருக்கிறார். அதுபோல் சிவபெருமானை வழிபடுறவங்களுக்கு வாழ்க்கையில் துன்பம் இருக்காது. யோகங்களை அளித்தருவார், நன்மைகளை பெற்றுத்தருவார். நம்ம வாழ்க்கையில் சூழ்ந்துட்டுருக்க எல்லா சூழ்நிலைகளும் துர்தஷ்டங்களையும் எடுத்து போட்டு நன்மைகளை நமக்கு கொடுப்பார். அவர் தொண்டையில் ஆலகாட விஷம் ஏந்தி கொண்டு தேவர்களுக்கு எப்படி நன்மை செய்தாரோ அதே போல் நம்ம தேடி வரும் பக்தர்களுக்கு அன்னால் அவங்க சூழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த விஷம் போல் துயரங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், எண்ணற்ற துயரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அவர் உள்வாங்கி கொண்டு தேவர்களுக்கு அமுதம் கொடுத்தது போல் நம் வாழ்க்கைகளை இன்பத்தையும் யோகத்தையும் அள்ளி தருவார். இதுவே பிரதோஷத்தின் விரதத்தின் பலனாகும். அதனால் இந்த வரும் மாதத்தில் ரெண்டு முறை வரக்கூடிய பிரதோஷத்தை நம்ம தவற விடாமல் அந்த விரதத்தை மேற்கொண்டு சிவனாலயம் சென்று சிவனை தரிசித்து நம்ம எல்லா விதமான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் பெறுவோம். மாதத்தில் ரெண்டு முறை வரக்கூடிய பிரதோஷம், முதல் பிரதோஷம் என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6, 2021. என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் பிரதோஷம் வருது. இது முதல் பிரதோஷம். ஆகஸ்ட் மாதத்தில் ரெண்டாவது முறையாக வரக்கூடிய பிரதோஷம் டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20, 2021. என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, இதுவுமே ஃப்ரைடே தான், அதாவது வெள்ளிக்கிழமை அன்று பிரதோஷ நாள். பிரதோஷத்தோட டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆகஸ்ட் 6ஆம் தேதியும் 20ஆம் தேதியோட டைமிங் பார்த்தீங்கன்னா 4:30 PM 6 மணி PM, அதாவது 4 to 6.